Hey, jellyfish. Kill it. Today's fresh catch. உலகளாவிய தமிழ்நஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். காலங்கத்தால் 10 மணிக்கெலாம் கூப்பிட்டு வந்துட்டாங்க. என்ன என்னன்னு கேட்டால், மீன் பிடிக்க போகலாமா? மீன் பிடிக்க போகலாமா என்னடான்னு கேட்டால், ரோஹன் மீன் பிடிக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காரு, போகலாம் வா அப்படின்னா. ரோஹன் யாருன்னு தெரியல உங்களுக்கு? நம்ம பழைய நண்பர், நீங்கள் காசிமேடு வீடியோலாம் பார்த்துருக்கலாம். அவர் தான் இதே அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி ஒரு நாள் மீனவர்களுடன் ஒரு நாள். இன்றைக்கி சண்டே, ஆனால் நமக்கு என்ன வேலை? நேராக போக வேண்டியது கடைக்கு, மீன் இல்லை யாராவோ வாங்க வேண்டியது, சமைச்சு சாப்பிட்டு மல்லாக்கா படுத்துக்க வேண்டியது. அன்றைக்கி ஃபுல்லாக மீன் நெளிகிற மாதிரி நம்மளும் நெளியிறது, இதுதான் வேலை. ஆனால் அது எவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்க பிடிக்கிறாங்கன்றத நம்ம பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, ரொம்ப நாளாக சொல்லி வச்சுருக்கோம். அது இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது, இன்றைக்கி தான் ரோஹன் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இன்றைக்கி அவங்க கூட உள்ளே போயிட்டு ஒரு செம பிடி, என்னது மீன் பிடிக்க போகிறோம். அப்புறம் வந்து கட்டு சாதம்லாம் கட்டி கொடுத்து அமிச்சிட்டாங்க. 3-4 hours ஆகணுன்னு, புளி சாதம், தயிர் சாதம், வடை, அப்புறம் என்ன உருளைக்கிழங்கு எல்லாம் கொடுத்து அமிச்சிட்டாங்க. இனிமேல் நாங்கள் பிக்னிக் போகிறோம்னு நினச்சிக்கிறாங்க. அதெல்லாம் உள்ளே போய் ஜாலியாக சாப்பிட போகிறோம். நடுக்கடலில் போயிட்டு சாப்பிட்டு அவங்க கூட ஜாலியாக இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு என்ன எப்படி பிடிக்கிறாங்க, எது பிடிக்கிறாங்க, மீன் கிடைக்குமா கிடைக்காதா ஒன்றும் தெரியல. அவங்க ரெடி ஆகிட்டாங்க, வலையெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போகலாம் வாங்க. அம்மா இவர் பேர் ராபின், இவர் தான் நம்ம கூட வரப்போறாரு. நம்ம கூட்டு போறாரு, அவர் வரல. ஆமா, அவர் நம்மள கூட்டு போறாருல்ல. அது அவங்க அப்பா, அவர் பேர் ராஜேந்திரன், மதன், மதன் குமார் அவரு. இது என்ன, இது இப்ப பண்றது வலை முறுக்கிட்டு? சரி, அவரு ஒரு மாசம் சாப்பிட மாட்டாராம், புரட்டாசி விரதமா. ஆனா அதுல புளி இருக்கும். விறுவிறுப்பாக வலையை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அவங்க கிட்ட போயிட்டு என்ன மீன் நம்ம இப்போ பிடிக்க போறோம்ன்றத கேட்கலாம். வாங்க. கானாகட்டி மீன் பாரம்பரியம் நம்ம பிடிக்க போறது இப்போ. அந்த மீன் இப்போ கிடைக்குமா? ஓகே, என்ன மீன் கிடைக்கும்னு தெரியாதுன்றாங்க. ஆனால் வந்து கானாங்கத்து தான் நிறைய கிடைக்குமா? காலையில் போனால் நிறைய கிடைக்காது. இப்போ ஆப்புறமே அந்த மீன் இல்லை, இப்போ இல்லை, காலையில் போனால். இப்போ போனால் வந்து எவ்வளோ கிடைக்கும், இன்னும் கிடைக்குமா கிடைக்காதான்றது டவுட்டு தான் அப்படின்றது. இது மீனே? ஆமாம். வானம் பொழுது விடிஞ்சு சூரியன் டைமே, அப்போ தான் எழுந்துக்கும். அது பல்லு வளர்க்க வரும். ஆமாம், தூங்கிட்டு மீன்லாம் எழுந்து அப்படியே விளாவோம் வாக்கிங்கு, அப்போ பிடிச்சின்னு வந்துடுவாங்க. வெல்கம் ட்ரிங்க். ஆனால் இந்த இதுக்கு இது தேவை தான் கண்டிப்பாக, வேறு எது குடித்தாலும் சரியாக வராது. இந்த வலை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மணிக்கணக்கு ஆகும் பிள்ளைது. இதுதான் மெயின் வேலையே பிள்ளை இருக்குது. உள்ளே போனாங்கன்னா வலையை போட்டு ஜாலியாக அவங்க பாட்டு 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 ஜாலியாக இருப்பாங்க பிள்ளைது. இங்கே வந்து உயிரை வாங்கிடுது வெயிலில். மீனவர்களுடன் ஒரு நாள் வேலைக்காரன். அந்த கை விட்டாலே தூக்கிடுவாங்களே. மீனவ நண்பன், நான் இல்லாதே அவங்களே பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஒப்புக்கு சப்பான் எப்படி ஏற போற உள்ளன்னு ஏறி உட்காருன்னா சொன்னா போதுமே. போய்க்க 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 போய்க்க
உப்பு பத்தாதுன்னு சொல்லிச்சு, நனைஞ்சு போச்சு, சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். பயணம் ஆரம்பம், ஆரம்பமே அசத்தலா இருக்கு. ஆ அம்மா, மீன் பிடிக்க போயிட்டு இருக்கோம், பயங்கரமா பிடிக்க போறோம். மீனை தேடி ஒரு பயணம் போயிட்டு இருக்கிறோம். எங்க மீன் இருக்குதுன்னு பாக்குறோம். இப்ப தண்ணி இங்க தெளிவா இருக்கு, மீன் கிடைக்காது. இன்னும் உள்ள போகணும், உள்ள போனா ஒரு சேர் வரும். சேர்த்துக்கு போனாதான் மீன் மாட்டோம். அந்த மீன் கொஞ்சம் மாட்டுது, மாட்டில் மீன் அங்கே இருக்கும். அந்த அந்த சேர்த்துக்கு போனா மீன் போய் பிடிக்க முடியாது. அதாவது கொஞ்சம் நம்ம அங்கே போகிறோம். ஓகே ஆ ரைட் ரைட் என்னப்பா, கொடி கொடியெல்லாம் பிடிக்கிறாங்க. இப்போ நான் இந்த கொடி இப்போ போட போகிறேன். ஓகே, அதில் மழை போடும் போது கொடி போட்டுருவோம். இப்போ கொடி எதுக்கு போடுறேனாக்கா, உங்க வலை இங்க இருக்குதுன்றதுக்காக. அவங்களுக்கு அது நம்ம இன்னொரு போட்டு பெரிய போட்டு இழுத்து வருவாங்க வலை. ஆமா, அதுல மாட்டிக்கும். அதுல மாட்டிக்க இந்த கொடியை போட்டாக்க ஒரு போய் விலைக்கு போடுவாங்க, விலைக்கு போயிடுவாங்க. இந்த வலை இங்க கிடக்கு, இந்த கொடி இங்க கிடக்கு, இந்த வலை தகுந்த குடிக்கு கிடக்கு, அது வலையை அவங்க போயிடுவாங்க. ஓகே ஓகே. அவர் இங்க மீன் கிடைக்கலன்னு சொன்னதுனால ராஜேந்திரன் வேற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனாரு. அங்க போயிட்ட உடனே இங்க போடலாம் வலைய அப்படின்னு சொல்லி வலைய போட ஆரம்பிச்சுட்டாங்க. போடுங்க போடுங்க போடு, அது மிதக்குமா. ஓ அது வலை விடுறது ரொம்ப கஷ்டம், அது கரெக்டா விடணும். அதனால அவங்களே விடுறாங்க. கீழ்பக்க கல்லு, மேல் பக்கம் கட்டை. கல்லு போய் சேர்ந்தோன்னா கட்டை மிதக்குது, இப்படி சவுறு மாதிரி ஆயிடுது. மீன் வந்தவொடனே இதுல மாட்டிக்கும் மாட்டிக்கும். இது சிக்காவாம வர்றதுக்கு நீங்க முதலே அது மாதிரி அடிக்கிறீங்களா? அறுக்க முடியாது, அப்படியே தானா ஓடுது அது. இப்ப நீங்க வலைய போட்டு ரெண்டு மூணு மணி நேரம் பேசி சும்மா பேசிட்டு தான் இருப்பீங்க. வலைய போட்டு முடிச்சாங்க, முடிச்சாங்க, விட்டாங்க வலைய. என்ன மலைய விட்டீங்க? நம்ம பார்த்து வரைக்கும் நான் என்ன நினைச்சேனா, போயிட்டு இப்படி வலைய இப்படி வச்சு அடி தீக்கு அடி போடுவாங்க, சர் 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 சர்னு வந்துடும் நினைச்சா. இவங்க கிட்டத்தட்ட அந்த வலை வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் அரை கிலோமீட்டர் கிட்ட லென்த் இருக்கும் பொழுது அதை போட்டுட்டு அடையாளத்துக்கு விட்டு வந்துடுறாங்க. ஆனா இந்த பெரிய போட்ல வந்து வலைய போட்டு அதே இழுத்துக்கிட்டு போவாங்க கம்ப்ளீட்டா. அது இழுத்துட்டு போயிட்டு கடைசியில எண்ட் பாயிண்ட்ல எடுத்து பார்த்தா மீன் வந்தா உண்டு, இல்லைன்னா இல்லை. கஷ்டமான தொழில்ல ரொம்ப கஷ்டப்படணும். மழை வெயில் எல்லாம் இங்க படுறா, அப்புறம் மீன் படுறா, மீன் படுறா, போயிடுறாது. இதுக்கு பேர் தான் போயா. ஷிப்பு வந்து இந்த ஆங்கரில் போட்டு நிறுத்திடுவாங்க. இங்கே நிறுத்திட்டு இங்கேருந்து கம்பெனிக்கு இது பைப் கொடுப்பாங்களாம். அந்த பைப்பில் வந்து இது ப்ரெஷர் பண்ணி அடிப்பாங்களாம். போயாவில் போட்டாச்சா? ஆ போட்டாச்சு. ஆபா என்ன ஒரு அமைதி, என்ன ஜாலி.
அவர் பாட்டு குளியாமான்னு டப்புன்னு வந்துட்டாரு. நான் போயிட்டு மீன் எல்லாம் அந்த பக்கமா வலை பக்கமா தெரிஞ்சுட்டு வரேன். கயிறு கட்டிக்கோங்க வயிற்றுல. ஆ என்ன வயலில் பேச இருக்க அதெல்லாம் பார்க்க கூடாது. அலங்கோலமா இருக்கிறது போய் எடுன்ற வீடியோட அதை பாம்பு அதை மட்டும் சொல்ல சொன்னீங்க இறங்கவே மாட்டேன் நான். அதெல்லாம் எதுவும் பண்ண பாம்பு இப்ப வராது. பாம்பு வந்துச்சா? பாம்பு போறேன். என்ன சொல்றீங்க? பாம்பு அதிகமா? நானும் போயிட்டோப்பா. இல்ல பாம்பு இப்போ இப்பெல்லாம் வராது, வரும். இதெல்லாம் வராது. பெரிய மீன் மாட்டிக்கிண்டா உன்னதாமா சொல்றாரு. வஞ்சிர மீன் கிளியர் வாட்டர்ல தான் இருக்குமா? குதிக்கலாமா? குதிக்கலாம். அந்த பக்கம் இல்ல நான் ஒரு வாரமா குளிக்கல. நாத்தத்தை கண்டு அதுவே போயிடும். ஜாலியா இருக்கு. கடல் இவ்வளவு கிளியரா நான் பார்த்ததுல மூணாவது தடவை நான் கடலுக்கு வந்திருக்கேன். ரொம்ப கிளியர். இந்த போய வேலை ஜாலியா மதிக்கிட்டு இருக்கேன். ஒண்ணுமே இப்ப நம்ம காலையெல்லாம் ஃப்ரீயா விட்டேன். நல்லா இருக்கு. சாப்பாடு உப்பு இல்லனா கூட பரவாயில்ல. வாய் ஃபுல்லா உப்பா. இப்போ அந்த வலை இடத்துல வந்து கட்டி போட்டாங்க. போட்டை எங்கேயும் போகாது, இங்கே தான் இருக்கும். நாங்க இங்க இப்ப சாப்பிட போறோம் எல்லாரும். இல்ல இப்ப சாப்பிடலாம் வாங்க. வாங்க எங்க எடுடா டே எடுடா. புளிப்பா புளி சாதம். இவர் புளி சாப்பிட மாட்டாரு. புரட்டாசி மாசம் அதனால தயிர் சாதம் கொடுத்துடலாம். தயிர் சாதம் இருக்கா? ஆ மஜா சாதம். கோயிலுக்கு போறோம் நம்ம. இப்ப எட்டு பேர் பத்து பேர் எட்டு பேர் பத்து பேர் நாங்கப்பா. ஏழு நாள் டூரா? எட்டு நாள் டூரு. அப்படியே போலாம். வீட்டுல நாங்க நம்ம பிக்னிக் போறதா நினைச்சுக்கினாங்க. ஒரு பிளேட் தண்ணி விளையாடு ப்ரோ. ப்ரோ தண்ணி என்னப்பா சரியானது. ஒரு வித்தியாசமான அனுபவம் இல்ல நடுக்கடல சாப்பிடுறது. வலையில மீன் மாட்டிட்டு இருக்கோம். எவ்வளவு மாட்டிக்கிட்டு தெரியல. நாங்க இங்க ஜாலியா சாப்பிட்டு இருக்கோம். நடுக்கடலில் மீன் வருவல் வந்து பண்ணுவோம்பா. பண்ணலாம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அம்மா தான் செஞ்சாங்க. அம்மா அதோட சொல்றீங்க வீடியோல. தேங்க்யூமா. நாங்க தான் கிண்டல் பண்ணினே இருப்போம். நல்லாவே இருக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட் ஐட்டம் தயிர் சாதம் மசால் வடை. பாண்டிச்சேரியில பண்ணா இதுலயும் மிதக்கலாம், அதுலயும் மிதக்கலாம். இறங்கலாமா? சாப்பிட்டாச்சு. அப்புறம் என்ன? அது ஒரு தொழிலாளி நினைச்சு அவர் வலைய பத்த போறாங்க. வலைய பத்த போறாங்கன்னா வலைய எடுக்க போறாங்க கடல் உள்ள இருந்து. ஓ இப்பதான் வந்து இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணதுக்கு. ஆமா கிளைமேக்ஸ். மீன் கிடைக்குமோ? நம்ம வலை எடுக்கிறேன். இப்போ வலை எடுத்து நம்ம வலை உள்ள மீன் நம்ம பேச போறேன். பாம்பு கிம்பு வராத.
செம்ம டைட் ஆகுது, ஷோல்டர் வலிக்குது. அங்க ஒரு வலை பத்து இருந்தது மீன் இல்ல. நம்ம என்ன செய்யற, இந்த மீன் இங்க இருக்காது, விட்டுற போற, உயிரோடு இருக்குப்பா. ஆமா ஏன் ப்ரோ, மீன் இங்க இருக்காது, நம்ம வந்துட்டு வேற இடத்துல போனாதான் மீன் ஆப்பிடும் அப்படின்னு நம்ம உடனே வலை போட்டுருக்கோம். அப்போ இந்த மீன் இங்க வந்து அந்த குறிப்பு காட்டுது, பாரு அங்க மீனை பாரு. பிளாஸ்டிக் கட்டா பாரு பாரு. உள்ள போட போது அப்படியா வஞ்சரம் எப்படி? நான் நல்லா மாட்டுதா நினைச்ச மாதிரி மாட்டுதா? நம்ம நினைச்ச மீன் தான் வந்துருக்கோம். மீன் அதிகமா காணாம, அதிகமா வரல, அதிகமா வரல. என்னது இது? சரி, ஏய் ஜெல்லி ஃபிஷ், கீழ 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 ஓடு, கீழ ஓடு, கீழ ஓடு. உயிரோட இருக்கா? கல்ல படி தான் கண்ண திறக்க முடியாது. இது சொறி வந்து முட்டகா சொறி. இது முட்டகா. என்னக்கா? முட்டகா, முட்டகா. உயிரோட தான் இருக்கா? ஆ, உயிரோட தான் இருக்கு. ஏய் செல்லா, குடுறா அந்த முட்டக சூரியன்ற அந்த இது வந்து ஜல்லி ஃபிஷ் வந்து மீன் வளர்ச்சிக்கு ரொம்ப உதவுமா, அதனால அதை விட்டுறாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு தேவையில்லாத எது இருந்தாலும் திருப்பி விட்டுறாங்க. இது வேற, இது வந்து பண்ணா மீன். பண்ணா மீனா? கத்துல, கத்துல மீன், கத்துல பண்ணா, கத்துல. அதுக்கு எப்படி கத்தும்? நல்லா கத்தும். நைட்லாம் பாரு. கத்தாதது கத்தலைன்றதுனால கத்தலைன்னு பேர் வச்சுங்க. பயங்கர ஹார்ட் ஒர்க், இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி மீன் கிடைக்கலாம் எப்படி இருக்கும் பாருங்கள். இதுவே கிடைக்கல தான், இப்போது ரொம்ப கம்மி. மீனே கிடைக்கலையா? மீனே கிடைக்கல. நம்ம ட்ரோன் யூஸ் பண்ணி வருஷக்கணக்காக ஆயிடுச்சு. இப்போ இவங்க மீன் வலையை எடுக்கிறாங்கல்ல, அதை எடுக்கலாம் ட்ரோனில். ட்ரோன் ஷாட்டு, ஏரியல் ஷாட் எடுக்கலாம். சங்கு பூச்சி வலையில மாட்டுறது. இவரை தொட்டியில போட்டா வெள்ள வருவாரு. உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு பேரு தெரியல. இத கடல் செடி, கடல் செடி. செடி தான் இங்க வர்றான். இந்த மீன் பேர் என்ன? பட்ன சுட்டான். பட்ன சுட்டான், பட்ன சுட்டான். என்ன கேக்குது? எனக்கு என்னமோ வேற மாதிரி கேக்குது. இங்க வர்றா. இது மாதிரி இருக்குடா, ஸ்டிங்ரே மாதிரியே இருக்கு. கடல போட்டலாம்ல? கால்வாசி கூட தான் உங்களுக்கு கிடைச்சது. இன்னைக்கு வந்து அவங்களுக்கு அன்லக்கி டே தான். இதுதான் பெரிய வேலை, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சா போட்டை கரை கொண்டு போறதுக்கு படாத பாடுபட்டம் பாருங்க. ஐயோ,
ரெண்டு தடவை கடல்ல போயிட்டேன், இந்த அனுபவம் மாதிரி கிடையாது. இது எக்ஸ்ட்ரீம். இது செம்ம ஜாலியா இருந்தது. அங்கேயே சாப்பிட்டது, அவங்க கூட மீன் பிடிச்சது, அந்த இது வலையில் எடுத்து அந்த மீன் பிடிச்சதெல்லாம் பார்த்ததெல்லாம் வேற லெவல். இந்த 60 வயசில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் நம்ம மீனை சாப்பிட்டு தான் இருக்குமா தவிர அதை எப்படி பிடிக்கிறாங்கன்றது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். செம்ம த்ரில்லிங்காக இருந்தது. ரொம்ப ரொம்ப சிரமமான வேலை. நீ இழுத்திய, நீங்கள் ரெண்டு பேரும் இழுத்தி என்கிட்ட கொடுத்தீங்கல்ல, அதுவே எனக்கு ஷோல்டர் விட்டு போச்சு. எப்படி நீ இழுத்து அவ்வளோ நேரம்? அப்படிதான் அப்படிதான் இருந்தா ஆகணும். ஷோல்டர்லாம் விட்டு போச்சு. அது எப்படி தான் இழுக்கிறாங்க? அவ்வளோ டஃப்பாக இருக்குது. அது தண்ணியிலேருந்து ஒரு பொருளை இழுக்கிறதே கஷ்டம். ரொம்ப ரொம்ப சிரமமான தொழில். அவங்களுக்கு அதுக்குண்டான பலன் கிடைக்குதான்றது தான் ஒரு நிச்சயம் கிடையாது. கேள்விக்குறிதான் தெரியும். இந்த போட்டை இறக்கி ஏற்றுறதே பெரிய வேலைங்க. செம்ம தொழிலாளர்கள், மீன் தொழில் மீனவர்கள். அவங்க கூட இந்த ஒரு நாளை எனக்கு ஸ்பெண்ட் பண்ணது வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாள். எனக்கு செம்ம ஜாலியாக இருந்தது. இந்த மீனவர்களுடன் ஒரு நாள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணி ரசித்தேன் நான். அடுத்து நான் யார் கூட இந்த மாதிரி இவர்களுடன் ஒரு நாள் அப்படின்றது யார் கூட போகலான்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன்றது எனக்கு ரொம்ப மனநிறைவாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம ரோஹனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவர் தான் இது ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. அடுத்த வீடியோ உங்களை சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குணா, பாலாஜி அண்ட் ரோஹன். பாய், 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 பாய். தேங்க்ஸ்.